திரைக்கடல் ஓடியும் திரவியும் தேடு என்ற முதுமொழிக்கு ஏற்ப கடல் கடந்து நாடுகளுடன் வாணிபம் செய்வதில் பண்டைய தமிழர்கள் முக்கியத்துவம் பெற்றனர். பழந்தமிழர்கள் மேலை நாடுகளான கிரேக்கம், ரோம், எகிப்து, மெசபடோமியா, பாபிலோனியா, பாலஸ்தீனம் மற்றும் சீனா போன்ற நாடுகளுடன் வாணிப தொடர்பு கொண்டிருந்தனர். இதற்கான சான்றுகளை அயல் நாட்டவர்களின் குறிப்புகள் மற்றும் தொல்பொருள் ஆதாரங்கள் நாணயங்கள் வாயிலாக அறிய முடிகிறது. தமிழகத்திற்கும் ரோமானியர்களுக்குமான வாணிகம். தமிழகத்திற்கும் ரோமானியர்களுக்கும் இடையே உள்ள வர்த்தக உறவை பற்றி ரோமானிய மன்னர் அகஸ்டஸின் சமகால நூலாசிரியர் ஸ்ட்ராஃபோ எழுதிய பூகோள நூல், எரித்ரியன் கடலின் பெரிப்புலோஸ் என்ற வரலாற்று நூல், தாலமி மற்றும் பிலினியின் குறிப்புகள் மூலம் தெளிவாக அறிய முடிகிறது. தமிழக இலக்கியங்கள் அகநானூறு, புறநானூறு, நெடுநெல் வாடை இது மட்டுமல்லாமல் ஐம்பெரும் காப்பியத்தில் ஒன்றான சிலப்பதிகாரம் ரோமானியர்களின் கடல் கடந்த வாணிபம் பற்றி தெளிவாக விளக்குகிறது. தமிழகத்தில் நிகழ்த்தப்பட்ட அகல் ஆராய்ச்சிகள் சிலவும் கடல் வாணிபத்தை பற்றி அறிய உதவுகின்றன. பாண்டிச்சேரிக்கு அருகே உள்ள அரிக்கமேடு எனும் ஊரில் மேற்கொள்ளப்பட்ட ஆராய்ச்சியின் மூலம் ரோமானிய நாணயங்கள் கண்டெடுக்கப்பட்டன. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடிக்கு அருகே உள்ள கருக்காக்குறிச்சி கிராமத்தில் ஒரு கிணறு வெட்டும்போது 501 ரோம பொன் நாணயங்கள் கண்டெடுக்கப்பட்டன. அகஸ்டஸ், டைபீரியஸ், நீரோ போன்ற ரோமானிய பேரரசர்கள் வெளியிட்ட தங்கம் மற்றும் வெள்ளியாலான நாணயங்கள் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் ஏராளமாக கிடைக்கின்றன. பண்டைய தமிழகத்துடன் ரோமானியர்கள் வாணிகம் வைத்துக் கொள்ள காரணம் என்ன? தமிழகத்து பண்டங்களான மிளகு, ஏலம், லவங்கம், இஞ்சி மற்றும் அழகாக நெய்யப்பட்ட பருத்தி ஆடைகள், பட்டு துணி வகைகள், முத்து மணி வகைகள் முதலியவற்றை ரோமானியர்கள் அதிகமாக விரும்பினர். இதனால் தமிழகத்தின் மீது ரோமானியர்கள் வர்த்தகம் வைத்துக் கொள்வதற்கு மிக முக்கிய காரணமாக இருந்தது. மிளகும் துணி வகைகளும் ரோமாபுரிக்கு தொடர்ந்து ஏற்றுமதியாகிக் கொண்டே இருந்தன. விலை மதிப்புமிக்க பொருட்களை ஏற்றி வந்த பெரிய கப்பல்கள் இந்த துறைமுகத்திற்கு வந்து சென்றன. தங்கம், வெள்ளி, இனிப்பான மது வகைகள் ஆகியன இங்கு முக்கிய இறக்குமதி பொருட்களாகும். தொண்டி, முசிறி, கொக்கி, அரிக்கமேடு, மரக்காணம் போன்றவை பிற சுறுசுறுப்பான துறைமுகங்களாகும். ரோமாபுரியுடன் தொடர்ந்து தமிழகம் கடல் வாணிபத்தில் தொடர்பு கொண்டிருந்ததால் ரோமாபுரி வாணிகர்கள் தமிழகத்திலேயே தங்கி குடியேறியும் விட்டார்கள். அவ்வாறு வந்தவர்களிடையே புழக்கத்தில் இருந்த தங்கம், வெள்ளி மற்றும் செப்பு நாணயங்கள் தான் இப்போது நமக்கு அகழ்வாராய்ச்சி மூலம் கிடைக்கப்பட்டுள்ளன.